அடிபட்டு இறந்தால் மட்டும் கிடையாது, அடிபட்டு செயலிழந்து போனாலும் க்ளைம் உண்டு. இல்லைங்கன்னா எப்படி டெய்லி ஒரு ரெண்டு பேர் சைக்கிளில் கீழே விழுந்துருவான், பஸ்ஸில் கீழே விழுந்துருவான். பிடிச்சிட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே எந்த அடிபட்டாலும் சரி அவருக்கு போல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும். ஹாஸ்பிட்டலே உடந்தையா சார்? ஹாஸ்பி ஆமாம், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இதில் போலீஸும் உடந்தையாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவரும் மயக்கமாக கிடக்கிறத பாருங்க. இப்படி சொல்கிறப்ப தான் ஃபால்ஸ் எஃப்ஐஆர். இது இந்தியா ஃபுல்லாக இன்சூரன்ஸில் கண்டுபிடிச்சதில் நாங்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அதில் ஒரு 10 பேர் அடிபட்டாங்களோ 5 பேர் அடிபட்டாங்களோ. இந்த நீர்மூழ்கி கப்பலில் போய் நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா சார், அவங்களுக்கெல்லாம் வந்து கவரேஜ் உண்டா? நீர்மூழ்கி கப்பல் கூடிய எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் அதில் இல்லை. ஜெம் டிவி துப்பறிவாளர் நிகழ்ச்சிக்காக உங்கள் விஜய் டீனா. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சூப்பரான கெஸ்ட் இருக்காருங்க. நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எப்படியெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே என்னைக்குமே எளிதான முறையில நகைச்சுவையோட பேசுற ராஜ்குமார் சார் தான். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இன்சூரன்ஸ் சார்ந்த நிறைய விஷயங்கள், சோஷியல் அவேர்னஸ் வந்து நம்ம துப்பறிவாளர் நிகழ்ச்சியில் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த வகையில் இன்றைக்கி என்ன சார் நீங்கள் கேஸ் ஹேண்டில் பண்ணதை எங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க? இதுக்கு முன்னாடி 2 எபிசோடில் நான் சொன்னது வந்து லைஃப் இன்சூரன்ஸை பற்றி சொன்னேன். லைஃப் இன்சூரன்ஸில் எப்படி ஏமாற்றினாங்க டெல்லியில், அப்புறம் எப்படி ஏமாற்றினா ஒருத்தர் ஏமாற்ற ட்ரை பண்ணாரு பஞ்சாப்லன்னு சொன்னேன். இப்போ வந்து இது வந்து ரொம்ப அடுத்து சொல்ல போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இது கேரளாவில் நடந்துச்சு. கேரளாவா சார்? ஆமாம், கேரளாவில். இது வந்து ஒரு மோட்டார் வாகனத்தை பற்றி யூஸ் பண்ணி இன்சூரன்ஸை எப்படி ஃப்ராட் பண்ணாங்கன்னு. அங்கேயும் ஒரு நபருக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு. அவர் ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதில் வக்கீல்கள், டாக்டர்கள், அப்புறம் டாக்டர்கள், இன்னும் சில மக்கள்லாம் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இணைஞ்சிடுறாங்க இந்த திட்டத்தில். என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கேரளாலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெரெயின் வந்து இது மாதிரி இருக்கும், மலைகளை போய் ஏறி இறங்கி இப்படி போடுற டெரெயினாக தான் இருக்கும். இல்லைங்கன்னா எப்படி டெய்லி ஒரு ரெண்டு பேர் சைக்கிளில் கீழே விழுந்துருவான், பஸ்ஸில் கீழே விழுந்துருவான். நம்மளால் என்ன பண்ணால் ஒரு ஏரியா ஒன்று பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே எந்த அடிபட்டாலும் சரி அவருக்கு போல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும். இந்த பாருங்கள், ஒருத்தர் அடிபட்டார், ஒரு அச்சுதான் ஒருத்தர் அடிபட்டார், வாங்க அப்படின்னு. அவர் பாவம் கஷ்டப்பட்டுருப்பார், வழியில் கீழே காலுகள் முடிஞ்சதை தான் அடி விட்டுருவார். வந்தோன்னா அவங்ககிட்ட பேப்பர்லாம் கையெழுத்து பண்ணி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இல்லை ஹாஸ்பிட்டலே உடந்தையா சார்? ஆமாம், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எந்த அதுக்கு அது அரசாங்க ஆஸ்பத்திரினு கிடையாது, உடந்தே கிடையாது. அங்கே இருக்கிற வேலை செய்கிறவன் சொல்கிறான், இன்ஃபர்மேஷன் வரான், கையெழுத்து வாங்கிக்கிறான், ஃபார்ம்ஸில் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், இதில் போலீஸும் உடந்தையாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சி ஒரு வாகனம் மோதி தான் இவர் இப்படி பண்ணிட்டாரு, கீழே விழுந்துட்டார், அந்த வாகனத்தோட இன்சூரன்ஸ் வந்து இவர் கிளைம் கொடுக்கணும்னு ஒரு கிளைம் போடுறாங்க. புரியுது புரியுதுங்களா? அந்த வாகனத்துக்கு பேரே இன்சூரன்ஸ் கம்பெனி டெட்லி ஸ்கூட்டர்னே வச்சுட்டான். அந்த வாகனத்துக்கு பதிவு எண் வந்து எனக்கு தெரிஞ்சு 13-72 நினைக்கிறேன். என்ன கேரளாவில் ஒரு ஸ்கூட்டர், அது அந்த ஸ்கூட்டர் வந்து ஆன் ரெக்கார்டு என்ன பண்ணுது, பல பேரை கீழே தள்ளி அடிபட வச்சிருக்குது. அடிபட்டவனுக்கெல்லாம் ஒரு கிளைம் இவர் போடுறார். திருப்பி 1 செகண்ட் சேம் மேட்டர், அந்த கிளைம் போடும்போது பணம் வந்தால் போ, உனக்கு பணம் வந்தால் எனக்கு இவ்வளோ கொடுத்துடணும் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வந்து ஒரு இன்சூரன்ஸில் இருக்குது, இன்சூரன்ஸில் ஒன்று நான் வச்சுங்க எப்பொழுதுமே இது பதிவிடுங்க. இன்சூரன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு சீக்கிரமாக கொடுத்துருவாங்க கிளைமை. ஆனால் அந்த பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுவாங்க, என்னென்ன இதில் எப்படி நடக்குது, இது எப்படி நடக்குதுன்னு. இது கடைசியில் இந்த சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அப்போ நடக்குதுன்னு அப்போ பார்க்கும்போது ஒரே ஸ்கூட்ரு அந்த 13-72 ஒரு ஆள் அடிச்சிருக்கு, அதே 13-72 ஸ்கூட்ரு ஒரு மேடம் அடிச்சிருக்குது, அதே 13-72 ஸ்கூட்ரு ஒரு பாப்பா அடிச்சிருக்குது. இது என்னடா இந்த ஸ்கூட்டருக்கு வேலையே இல்லையா, இதுதான் வேலையான்னு அப்புறம் அவன் யோசிக்கிறான். ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இது கிளைம் அதிகமாக வரவே இது என்னன்னு யோசிச்சோடனே இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்.
கம்ப்ளைண்ட் பண்ணி போய் பார்த்தா அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், இது என்டையர் இது போகஸ் அந்த ஸ்கூல் அடிபட்டவங்களை போய் கேட்டால் நான் எங்கே ஸ்கூட்டர்லாம் அடிபடலைங்க, நான் வீட்டில் சறுக்கி விழுந்தேன், சைக்கிளில் போகும்போது விழுந்தேன், என்ன அங்கே விழுந்தேன் இங்கே வந்து ஸ்கூட்டருன்றது என் மேலே மோதவே இல்லைன்னு நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. புரியுது சார். அப்போ என்னங்க நீங்கள் தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்கும்போது, இல்லை இல்லை நாங்கள் தான் கையெழுத்து போட்டோம், ஏதோ இந்த மருத்துவ செலவுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க நான் கையெழுத்து போட்டோம். படிக்காதவங்க தானே, இது பேர் தான் ஃபால்ஸ் எஃப்ஐஆர்னு பேர். என்ன எஃப்ஐஆர்? ஃபால்ஸ் எஃப்ஐஆர். அதான் எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகவலில் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், திடீர்னு ஏதோ ஒன்று வெடிக்குது அப்போனா ஆரோக்கியத்தை போய் சொல்கிறார் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில், சார் அங்கே ஏதோ வெடிச்சிருச்சு, அதில் ஒரு மூணு பேர் அடிபட்டாங்க அப்படின்றது தான் முதல் தகவல் அறிக்கை. முதல் தகவல் அறிக்கை. ஆமாம், எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. அங்கே விசாரணை அதிகாரி வந்து பார்ப்பார், இது என்னையா வெடிச்சிதீங்க அப்புடின்னு. உண்மையாக அதனால் வெடிகுண்டு வெடிகுண்டு வெடிச்சு அதை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவார். ஒன்றுமே இல்லை சார், ஒரு டியூப்லைட் வச்சுது, ஏதோ ஒரு லைட்டு வச்சுதுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த முதல் தகவல் அறிக்கையே போலியாக மாற்ற பேர் தான் போலியாக சொல்கிறது. இப்போது ஒருத்தர் வந்து என் ஸ்கூட்டரில் அடிபட்டுட்டார் சார், இந்த ஸ்கூட்டரில் அடிபட்டு விழுந்து அந்த ஸ்கூட்டர் அங்கே கீழே விழுந்து கிடக்குது பாருங்கள், அவரும் மயக்கமாக கிடக்கிறார் பாருங்கள், இப்படி சொல்கிறப்ப தான் ஃபால்ஸ் எஃப்ஐஆர். இது இந்தியா ஃபுல்லாக இன்சூரன்ஸில் கண்டுபிடிச்சதில் நாங்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சோம், ஒரு 2013 கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி ஃபால்ஸ் எஃப்ஐஆர்னு ஒன்று போயிட்டுருக்குன்னு பல பல பத்திரிகைகளை தொடர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கட்டுப்பாடுகள் சுப்ரீம் கோர்ட் விதிச்சாங்க. அதாவது ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அதில் ஒரு 10 பேர் அடிபட்டாங்களோ 5 பேர் அடிபட்டாங்களோ இந்த லெவல் அதிகாரி தான் வந்து சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க. பல காவல்துறை அதிகாரிகள் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க சிபிஐ, பொய் சர்டிஃபிகேட் கொடுத்த காவல்துறை அதிகாரி அதிகாரிகளை. இப்போல்லாம் நீங்கள் போய் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அடிபட்டு ஒரு எஃப்ஐஆர் கேட்டிங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி காவல்துறை ஆய்வாளர், அதாவது இன்ஸ்பெக்டர் லெவலெலாம் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. அவர் கூட அந்த மேற்கொண்டு இருக்க அவருக்கு மேலே இருக்கிற டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு சொல்லி தான் கொடுக்கணும். இப்போலாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, யாராவது முகம் தெரியாத நபர்கள் வந்து இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க அந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னால் போடாதீங்க. சொல்லுவாங்க, இல்லைம்மா நீ அடிபட்ட ஏஆரில் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும் அதில் போடணும்பாங்க. அது ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்லாம் ஒரு பப்ளிக் பிளேஸில் அடிபட்டு இல்லை யாராவது சண்டையில் அடிபட்டால் தான் போடணும், சும்மா கீழே வலிக்கு விழுந்ததுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்லாம் போட்டுக்க மாட்டேங்க. அதனால் பதிவிட வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி மக்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து முன்னெல்லாம் வந்து படி இல்லை லிட்ரஸி லெவல்னு சொல்லுவோம், இப்போல்லாம் லிட்ரஸி லெவல்னு படிக்கிற எழுதுகிற சக்தி கேட்குற சக்தி புரிஞ்சுக்கிற சக்தியெல்லாம் கிட்டத்தட்ட 90% வந்துடுச்சு. ஒரு காலத்தில் 40% தான் இருந்துச்சு படிப்பறிவு இல்லாத நாடுன்றது, இப்போல்லாம் படிப்பறிவு இல்லாத நாடெல்லாம் கிடையாது, மக்கள்லாம் ரொம்ப நல்லா படிக்குது. அதனால் இந்த பதிவை பார்க்கும்போது யார் அடிபட்டிருந்தாலும் யார் என்ன பண்ணியிருந்தாலும் வந்து கேட்டாங்கன்னா உங்கள் குடும்ப வக்கீல் கிட்ட பாருங்கள், திடீர்னு ஒரு வக்கீல் அங்கே தோன்றுவார், நான் பார்த்துக்கிறேன்னு பாரு. நம்பக்கூடாது. நீங்கள் திடீர்னு ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வருவார், நான் போடுறேன் எஃப்ஐஆர்னு பாரு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம். இந்த பதிவில் இன்னொன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இன்சூரன்ஸ் இருந்து அந்த வண்டிக்கு உண்மையாகவே ஒருத்தர் அடிபட்டிருந்தாங்கன்னா நீங்களே போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சொன்னால் வக்கீலெல்லாம் யாருமே தேவையில்லை, அங்கே இருக்கிற ஆஃபீஸரே என்ன உங்களுக்கு என்னென்னு பார்த்து கிளைம் உடனே 2 ஹவரில் கொடுத்த கதைலாம் இருக்குது. இப்போ ஒரு சின்ன டவுட் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது மாதிரி ஆக்சிடென்ட்டு, அதை பற்றி பேசுறதுனால கேட்குறேன். இப்போது வந்து ஒரு பர்டிகுலர் லாரியோ இல்லை ஒரு டெம்போவோ வந்து ஒரு தனிநபரை அடித்து அவர் ஸ்பாட் அவுட் ஆகிடுறாருன்னு வைங்களேன். இப்போ அந்த இறந்த குடும்பம் வந்து இந்த வண்டி மேலே கேஸ் போடுறாங்க, ஆனால் இந்த வண்டி ஓனர் என்ன பண்ணுறாரு, அதை இழுத்தடிச்சுக்கிட்டே போகிறாரு. அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் குடும்பத்துக்கு வந்து அந்த கிளைம் செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே வந்து அவங்களால வக்கீலை வச்சு இது பண்ண முடியாது. உங்கள் கேள்வி முற்றிலும் தவறான கேள்வி. முதல், ஒரு வண்டியில் அடிபட்டு இறந்தால் மட்டும் கிடையாது, அடிபட்டு செயலிழந்து போனாலும் கிளைம் உண்டு. செயலிழந்தாலும்? ஆமாம். ஒரு சின்ன விரல் போனாலும் கிளைம் உண்டு, என்ன சின்ன பல்லு போனாலும் கிளைம் உண்டு. அது புரிஞ்சுங்க. ஸ்பாட் அவுட்டெல்லாம் இந்த சினிமாட்டிக் லாங்குவேஜ் எல்லாம் புரிஞ்சுங்களா? நீங்கள் அவர்கிட்ட பாலிசி கேட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கொடுத்து அந்த போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அந்த காய சர்டிஃபிகேட் ஊண்டு சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இன்கம்மு உங்களுடைய உங்களுக்கு அதனால் என்னென்ன பாதிப்பு வருமான பாதிப்பு என்னென்ன
உடல் ரீதியாக எத்தனை பர்சன்ட் உங்களுக்கு டிசேபிலிட்டி வருது, இதெல்லாம் அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இவ்வளோ பணம் வரும் வாங்கிக்கிறியம்மான்னு கேட்பார். வாங்கிக்கிறேன் சார்னு வாங்கி போயிடலாம் நீங்கள். பரவாயில்லையே சார். நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க, பக்கத்து வீட்டில் இல்லை ஏற்று வீட்டில் ஒருத்தர் சொல்கிறார், அங்கே ஒரு வக்கீல் இருக்கிறார், அவர் பல கோடி ரூபாய் வாங்கி கொடுப்பார். அது அதுதான் இழுத்தடிக்கிறது. வண்டி ஓனர்லாம் இழுத்தடிக்கிறது கிடையாது. உங்கள் வக்கீல் என்ன பண்ணுவார், அந்த வண்டி ஓனருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவார். அவர் அதை எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போவார். இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் வக்கீலை வச்சிடும். வக்கீல் வந்துட்டார், இன்னொரு வக்கீல் வந்துடுவார்ல. அப்போ ரெண்டு வக்கீலும் சேர்ந்து கோர்ட்டில் போட்டுருப்பாங்க. நீங்கள் உட்காந்து மண்டை பிச்சிட்டில் கஞ்சிக்கு கூட காசு இல்லாமல் உட்காணும். இப்போ நான்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா நான் சொல்லுவேன், ரெண்டு வக்கீல்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருங்க பிரதர், பாவம் அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை, அடிபட்டு இறந்து போயிட்டார், அதனால் வந்து நம்ம கிளைமை கொடுத்துடலாம், ரெண்டு பேரும் சீக்கிரம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நானும் ஒரு முடிவுக்கு வரேன், கொடுத்துடலாம்னு கொடுத்துருவோம். அது பேர் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு பேர். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட். சார், இப்போ இந்த பதிவில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். இந்த நீர்மூழ்கி கப்பலில் போய் நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா சார், அவங்களுக்கெல்லாம் வந்து கவரேஜ் உண்டா? நீர்மூழ்கி கப்பல் மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு கப்பல். நீர்மூழ்கி கப்பலுக்குரிய எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் அதில் இல்லை. அது வந்து இதில் இன்சூரன்ஸ் தரம்னா ரெண்டு விஷயம் இருக்குது. எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று இருக்குது, எக்ஸ்ப்ளோஷனாக வெடிக்கிறது. இம்ப்ளோஷன் ஒன்று இருக்குது. இம்ப்ளோஷன், ஆமாம். இம்ப்ளோஷன்னா வெளியில் இருக்கிற அழுத்தம் தாங்காத அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுறது. அங்கே நடந்த இம்ப்ளோஷன் என்னது? இம்ப்ளோஷன். எல்லாருமே என்னை கேட்டுட்டு இருந்தாங்க, ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ப்ளோஷன் என்ன ஒன்று, அது பேர் இம்ப்ளோஷன் அப்படின்னு. ஓ, எக்ஸ்ப்ளோஷன்னா வந்து அவுட் பர்ஸ்ட் ஆகி வெடிக்கிற, உள்ள இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகி வெடிக்கிறது பேர் இங்கே எக்ஸ்ப்ளோஷன். ஓகே ஓகே. இம்ப்ளோஷன்றது வந்து வெளியில் இருக்கிற அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அப்படியே உடஞ்சி உள்ளே போகிறது. ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. புரிஞ்சிங்களா? புரியுதுங்க சார். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அந்த விஷயங்களை படித்த வரைக்கும் நான் தெரிஞ்சது வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ். வடிவமைக்கிறாங்கள்ல, அந்த வடிவமைக்க போது இவ்வளோ ப்ரெஷர் தாங்கணும், வெளியிலேருந்து இவ்வளோ ப்ரெஷர் வருதில்ல, அந்த ப்ரெஷர் தாங்கணுன்றதுக்கு தான் அதை வடிவமைச்சிருக்கணும். புரியுது சார். அந்த வடிவ அந்த அந்த ஸ்ட்ரென்த் ஃபேப்ரிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சப்மரின்னு சொன்னீங்கல்ல, சப்மரின் அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் அப்படிலாம் ஃபெயில் ஆனது கிடைக்காது. ரொம்ப ரேரஸ்ட் அது ரேரட்டி வந்து தான். இம்ப்ளோஷன் ஆகாது, எக்ஸ்ப்ளோஷன் ஆகிருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இராணுவத்துக்காக படை இது பண்ணுறதுனால அது இம்ப்ளோஷன் ஆகாது. இம்ப்ளோஷன் இன்சூரன்ஸில் கவர் பண்ணுறோம். ஒருவேளை அதில் கவர் பண்ணி இருந்து அந்த இம்ப்ளோஷன்னால் அந்த செத்தவங்களுக்கும் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி தான். அது இது வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டி கிடையாது. ஏதோ பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பணக்கார ஃபேமிலி போகிறாங்க, அவங்க போய் தண்ணிக்குள்ளே போய் பார்க்குறாங்கன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விடுமுறை கழிப்பு உற்சாகமாக டெக்கரேஷன் பார்த்தான். புரிஞ்சுங்களா? அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் எடுத்துருக்காங்களாம் தெரியாது, அந்த இன்சூரன்ஸ்லாம் எடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அது நடந்தது எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, இம்ப்ளோஷன். புரியுதுங்க சார். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறது பேர் எக்ஸ்ப்ளோஷன். புரிஞ்சுங்களா? புரியுதுங்க சார். ஒரு ஃபேமஸான படம் சார், அது வந்து ரொம்ப வருஷம் ஆகுது, விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட் வந்து இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, அதுக்கு மீறி வடிவமைக்கப்பட்டால் வந்து தாங்காதுன்னு. அது மாதிரியா? இல்லை இல்லை, நீங்கள் இந்த ஃப்ளாட்டுன்னு நான் சொல்கிறேன், ஒரு அவுட் ஆகுது இல்லை, அவுட் ஆகுது. ஒரு உயரம் போக போக நீங்கள் கண்ணாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பாருங்கள், இனிமேல் நான் சொல்லும் போது போய் பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் மேலேயும் அந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடிக்கு மேலே விண்ட் பிரேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆமாம், நேராக காற்று வந்து அப்படியே அது மேலே மோத முடியாது. அந்த மோதும் போது சதுரமாக ஒரு இதெல்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் வந்து அந்த விண்டு என்ன ஆகும்னா பட்டு தன்னோடய பவரை இழந்துடும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, எல்லா உயரமான கட்டடங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இப்படி இப்படி ஆடுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படியா சார்? ஆமாம், அது ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம், அதிகமாக நிலநடுக்கங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவிலலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜப்பான் அந்த மாதிரி ஊர்லெலாம் அதுக்கு வேறு ஒரு டெக்னாலஜி இருக்குது. நிலநடுக்கமாக அந்த பூமி அந்த கட்டடமே கொஞ்சம் நகர்ந்து திருப்பி வந்து சேர்ந்துடும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு பாலம் கட்டும் போது கூட இன்சூரன்ஸ் ஆங்கிள் என்ன, நாங்கள் நிபுணர்களை வச்சு என்ன சொல்லுவோன்னா, ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ அந்த பாலத்து அந்த ஏரியாவில் இருக்கிற, இப்போ கத்திப்பாரா பாலம் இருக்குது இல்லையா, கத்திப்பாரா அண்ணா மேம்பாலம் இருக்குது இல்லையா, அந்த அண்ணா மேம்பாலம் கட்டி எவ்வளோ வருஷம் இருக்கும், ஒரு 40-50 வருஷம் இருக்குமா? 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருப்பாங்க. அதிகபட்சமான மழை எவ்வளோ பெய்யும்,
அதிகபட்சமான டெம்பரேச்சர் எவ்வளோ வரும், அதிகபட்சமான குளிர் எவ்வளோ வரும், எல்லாமே எடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து ஷார்ட்ஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவோம். ஏன்னா வெயில் காலத்தில் விரிவடையும் இரும்புகள், மழை காலத்தில் சுருங்கும், பனி காலத்தில் இன்னும் அதிகமாக அதுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாகும். மழை வெள்ளம் போகுது இல்லையா, இப்போது பல்லாய ஸ்பீடில் வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, ஊருக்குள்ளே வெள்ளம் வந்து அடையாறு பிரிட்ஜு திரு அந்த பிரிட்ஜு நேப்பியார் பிரிட்ஜு அதெல்லாம் போகுது இல்லை, அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் எவ்வளோ ஹையஸ்ட்டு ஸ்பீடு அந்த வெள்ளம் வந்து தாக்கும், அதெல்லாம் பார்த்தான் கட்டுவாங்க. அப்படி கட்டினா தான் மேட்டூர் டேம், அப்படி கட்டினா கல்லணை, அப்படி கட்டினா ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயில், அப்படி கட்டினா தான் எகிப்தில் இருக்கிற பிரமிடுகள், அப்படி கட்டினா ஈஃபில் டவர்ஸு, அதெல்லாம் கால்குலேஷன்லாம். ஸோ இப்போ அந்த கப்பலில் உளுந்து இறந்தவங்க வந்து ஏதோ பர்டிகுலர் பாலிசின்னு சொன்னீங்க இல்லையா, அது இருந்தால் தான் கவர் ஆகுமா சார்? அது எடுத்திருந்தானே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓ, இது எடுக்கலனா கண்டிப்பாக கவர் ஆகாது. இப்போ எடுத்துருந்தா கட்டினா அவங்க வேற ஏதாவது பாலிசி தான் கொடுத்துருவாங்க. ம், இப்போனா அவங்க அவங்களுடைய உடல் உறுப்புகள் எதுவும் கிடைக்கலல்ல. கிடைக்காதானே, கிடைக்காதனால லேட்டர் தான். ஆ, இப்போது நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அதில் இன்னும் கேட்கலாம். இப்போ சில பேர் இந்த ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு போகிறாங்களே கடல்லலாம், அவங்க போயிட்டு அதில் ரிட்டர்ன் வராமல் பல நாள் வந்து முழுங்கி கிடைக்காம போயிடலாம், அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குமா கிளைமு? அதிவேகமாக பைக் ஓட்டும் இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லிடணும், கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எந்த கிளைம் கிடைக்காது, அது தெளிவாக பதிவிடுங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் இவ்வளோ தான் ஸ்பீடு போகணும்னு இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க, அங்கங்கே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க சார், ஸ்பீடு இது இருக்குது. இப்போ நீங்களே ஒரு மோட்டார் இருசக்கர வாகன வீராங்கனை நினச்சிட்டு அந்த ஏரியாவில் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அப்படி இப்படி பண்ணி எங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே போய் சொருவி ஆள் காணாமல் பண்ணி வச்சுங்க, 10 பைசா கூட வண்டிக்கும் கிடைக்காது கிளைம், உங்களுக்கும் கிடைக்காது. ஓ, அப்போ அது புதுசாக வந்திருக்கா சார்? ஆமாம். இப்போ ஃபாஸ்ட்டாக இப்போ ஒரு பையன் வந்து பைக்கில் போகிறான், பையனும் பையனோட நீங்கள் போனாலும் அது சரி, யார் போனாலுமே இப்போ வந்துட்டு ஓகே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க சார், ஆனால் ஆப்போசிட்டில் வர பஸ்ஸோ இல்லை வந்து ஆப்போசிட்லாம் வர வாய்ப்பே கிடையாது. இப்போல்லாம் போகிறக்கு வரலன்னு வரக்கு வரலன்னு தான் இருக்குது. ஆ, யார் இடித்தாலுமே வந்து நம்ம மேலுக்கு கிளைம் வராதா சார்? வராது. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக? அது இப்போ தான் வந்துச்சு. நீ என்ன உங்களோட ஸ்பீடு என்ன, உங்கள் எவ்வளோ ஸ்பீடு வந்திருக்கிற? அப்புறம் இப்போ இருக்கிற ஹைடெக் கார்ஸ் எல்லாமே இந்த ஸ்பீடுக்கு மேலே போனாலே அது அலாரம் ஃபிக்ஸ் ஆகி அவங்க ஜிபிஎஸ்க்கு போய்டும், ட்ராக் பண்ணிடலாம் நாங்கள். இப்போ அதில் டூரிஸ்ட் கார்லாம் எடுக்கிறீங்கள, அது முன்னெல்லாம் டூரிஸ்ட் கார்லாம் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்துக்கெல்லாம் போகலான்னு சொல்லுவாங்க. இப்போ டூரிஸ்ட் பர்மிட்னு ஒரு கார் போட்டாலே அது 80 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்துக்கு போட்டு லாக் பண்ணிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க, கம்பெனி லாக் பண்ணி தான் வருது. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் இனிமேல் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கார்னு ஞாபகம் வருது சார், இப்போ எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப லக்ஸுரியஸான கார்லாம் வச்சுருக்காங்க, ஒரு சில பேர் வந்து இந்த நூதன முறையில் காரை திருடிடுறாங்க, அதுக்குள்ளே கிளைம் வாங்குறதுக்குள்ளே இல்லை காரை திருப்பி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போகுது சார், அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? நூதன முறை என்ன முறை சார்? ஒன்று நம்மளோட காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார், அது எப்படி தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது, நிறைய படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூட்டி தான் இருக்கும் ஆனால் காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம கார் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்குது இல்லையா சார்? நூதன நம்பர்லாம் காரணம் திருடுறதுலாம் கிடையாது. ஒன்றா அந்த டிரைவரு பற்றி தெரியாத சாவி கொடுத்துட்டு போயிருப்பாங்க, இல்லை டூப்ளிகேட் சாவியை அந்த ஃபைனான்சர்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபைனான்சருக்கு ஒன்றும் இஎம்ஐ கட்டியிருக்க மாட்டாங்க. என்ன நூதனமாக கார் திருடுறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுதான் நடக்குது. ஃபாரினில் சொல்கிறாங்க இப்போ வந்து ரிமோட் லாக்குக்கெல்லாம் வந்து அவனே அந்த ஃப்ரீக்வன்சியில் ஒன்று வச்சு திறந்து போகிறான்னு சொல்கிறாங்க. அது இங்கே நம்ம ஊரில் அவ்வளோ நடந்த மாதிரி தெரியல. நம்ம ஊரில் அதிகமாக நடக்கிறது 2-வீலராக இருந்தாலும் சரி, 4-வீலராக இருந்தாலும் சரி, ஃபைனான்சியருக்கு ஒழுங்காக பணம் கட்டுறதில்லை. பணம் கொடுக்க ஃபஸ்ட்டு வாங்கும்போது வாங்கிறார், போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் பணம் கட்டாத விடும்போது அவர் ஃபைனான்ஸ் பண்ணும்போதே பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டூப்ளிகேட் சாவி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க, அதில் லெட்டரும் வச்சுக்க வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் சரியாக 3 மாதம் பணம் கட்டல, நாங்கள் வந்து எங்கள் ரெக்கவரி டீம் வந்து காரை தூக்கி பண்ணுவோம். அதனால் வந்து அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது போயிடும். அப்போ அவர் என்ன என் கார் நூதன மரம் வீட்டை வச்சுருந்தேன் அந்த திருட்டு போயிட்டேன், அதெல்லாம் ஒழுங்காக கார் வச்சுருந்து ஒழுங்காக பணம் கட்டிருந்தேன் யாரும் திருட மாட்டாங்க. அதில் இப்போ திருடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, எல்லா கார்லையும் ஹைடெக்கில் இருக்குது, ஹைடெக்கில் ஈவன் ஸ்கூட்டர் கூட ஹைடெக்கில் வந்துச்சு. ஒரு பையன் காஞ்சிபுரத்தில் ஒரு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த விலையுர்ந்த பைக்கை தூங்கி போயிடுறான், அவன் அதில் ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துக்கிறான், போலீஸ் கிட்ட போய் சொன்னால் போலீஸ் சொல்லுது பார்த்து கொடுக்குறான் பொறுமையாரு. அப்போனா இந்த பையன் ஒரு ஐடி படித்த பையன், அவனை ஆக்டிவேட் பண்ணி
அவனே காட்டி அது சோழிங்கநல்லூர் சோழிங்கரை ஏதோ ஒரு ஊரில் அந்த பைக் சுற்றினுக்கிறத கண்டுபிடிச்சி அங்கே போய் ரெண்டு நாள் உட்காந்துருந்து அந்த பைக் வரும்போது அவங்க அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த பைக் வாங்கினோம் இங்கே தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போலீஸை கிட்ட போய் சொல்லி எடுத்துன்னு வந்தலாம். இப்போ இருக்க டெக்னாலஜியில் வந்து நம்மளுக்கு வந்து திருடெல்லாம் ஈஸியாக தவிர்த்தரலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ், இது வந்து ஒரு மெடிக்கிளைம் சம்மந்தப்பட்ட கேஸ். இது என்ன பண்ணுறாரு, ஒரு இன்சூரன்ஸ் முகவரை என்ன பண்ணுறாரு, பாமா அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுறாங்க. அட்மிட்டு ஆப்ரேஷன் நடந்துருது. இது நானே பர்சனலாக ஹேண்டில் பண்ண கேஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததா எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓ, ப்ரைவேட்டில்? ஆமாம். ஒரு 100,000 ரூபா கிட்டத்தட்ட கிளைம் கேட்குறாங்க. நான் கேட்குறேன், எல்லாத்தையும் நானும் நம்பிட்டேன் ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு பேப்பராக படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன். படிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் எங்கேயுமே டாக்டரோட கரெக்டான சிக்னேச்சர் இல்லை. அப்புறம் நானே பர்சனலாக போகிறேன் டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், ரொம்ப இன்னசென்டான டாக்டர். சார், இதில் எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சார், எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு சொன்னார் இது மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவர் கிளைம் கிடைக்குன்னு சொன்னார், நான் கொடுத்துட்டேன். ஆனால் ஆக்சுவலாக அவங்க ஆப்ரேட் பண்ணது வந்து நான் தான் ஆப்ரேட் பண்ணேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில்னு சொன்னார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனால் அவர் அந்த டேட்டில் இருந்த எல்லா விதமான ரெக்கார்ட்ஸும் அட்மிட் ஆகிய ரெக்கார்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து இந்த கிளைமை ரெஜெக்ட் பண்ணோம். இதில் என்ன நான் பதிவிட விரும்புகிறேன்னா, சில கருப்பு ஆடுகள் இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிலையும். அது மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து இது மாதிரி பண்ணால் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அரசாங்கத்தை ஏமாத்தலன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். சூப்பர் சார். ஸோ இந்த ஜெம் டிவி துப்பறிவார் நிகழ்ச்சியில் பல இன்சூரன்ஸை பற்றி பல பதிவுகளை நாங்கள் பதிவிட்டுட்டு வரோம். இதில் மீண்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஹெல்த் இஸ் த வெல்த் அப்படின்றது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய பதிவுகள் இந்த பதிவு போட்டதுனால இந்த டிவி நிறுவனத்திற்கு நான் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் இப்போ இன்சூரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் எனக்கு மன நெகிழ்ச்சியான ஒரு விஷயம், ரொம்ப நெருங்கிய ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோயின் தாக்கம், புற்றுநோய் தாக்கத்தில் வந்தாங்க. அவங்க இன்றைக்கி ஹாப்பியாக ஒரு மிக பிரபலமான மருத்துவமனையில் மிக பிரபலமான மருத்துவ டாக்டர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக மருந்து எடுத்துட்டுருக்குறாங்கன்னா, இவங்க பதிவு போட்டதுனால ஏற்பட்ட அவேர்னஸில் அவங்க இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து புதுப்பித்து கையில் வச்சுருந்த காரணத்தினால் இன்று அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த இன்சூரன்ஸ் இல்லை என்றால் அந்த மிக பிரபலமான மருத்துவமனையில் ஒரு மிகச்சிறந்தான மருத்துவத்துக்கு வாய்ப்பு இல்லாத போயிருக்கும். எனவே நம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ காப்பீடு, வாகன காப்பீடு, அதே மாதிரி வீட்டை பாதுகாக்கும் காப்பீடு திட்டங்களை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அதுதான் உங்களுடைய இழந்த சொத்தை மீட்டுக் கொடுக்கும் என்பதை மீண்டும் பதிவிட்டு ஜெம் டிவிக்கும் விஜேடின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் துப்பறிவாளர் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இட்ஸ் மீ டீனா சைனிங் ஆஃப்.